ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பல் வந்து கரை போகணும்னு எத்தனையோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பல் வலி சொத்தை அந்த இடத்துல கருப்பாக சொத்தை விழுந்துருது பார்த்தீங்களா, ஓட்டையே விழுந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சீழ் படியும், இந்த சுற்றி சீழெல்லாம் படிஞ்சு அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஈர் கொடுத்துன்னு இருக்கும் அந்த மாதிரி கொலகொலான்னு, அந்த மாதிரி அது எரிச்சலாக இருக்கும், வலியாக இருக்கும், எதுவும் சாப்பிட முடியாது, சாதம் கூட போட்டு மெல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த ஈர் கொழுத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி ஈர் கொழுத்துன்னு இருக்கிறது இதெல்லாம் போகிறதுக்கான எளிய வைத்தியம்தான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான். இந்த சீழெல்லாம் நம்ம படிகிற அளவுக்கெல்லாம் விடவே கூடாது, அதெல்லாம் வரவே கூடாது. ஆனால் வந்துடுதுன்னா நம்மளுடைய அலட்சியம்தான், நம்மளே நம்மளை நொந்துக்கணும் இந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்களே நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பல்லை சுத்தமாக வைக்கிறது முக்கியம்தான். ஏன்னா நம்ம அது வழியாக தான் நமக்கு எல்லாமே போகிறது. அப்படி இருக்கும்போது போகும்போதே விஷத்தோடு நம்ம சாப்பிட்டோன்னா என்ன தான் நம்ம அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டாலும் நம்ம வாயிலேயே விஷம் இருந்ததுன்னா அந்த விஷத்தோடு தானே சேர்ந்து போகும். அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேனே தவிர மற்றபடி வேறு காரணங்கள் கிடையாது. இப்போது அந்த மாதிரி சீழ் பிடிச்சி ஈரெல்லாம் கொழுத்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன வெங்காயம் அதை வந்து ஒரு 4-5 எடுத்துக்கலாம், நீங்கள் தப்பில்லை 5 கூட எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல புஷ்டியாக நல்ல இருக்கிற வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள், சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மேல் தோல் அந்த வேர் இருக்கிற பாகம் அந்த வால் இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு அதை நசுக்குங்க. நசுக்கி நசுக்கி எடுத்திங்கன்னா அதுலேருந்து சார் வரும், நல்லா நசுக்கிடுங்க உரலில் போட்டு அல்லது அம்மியில் வச்சோ நசுக்கிட்டு அதை எடுத்து நீங்கள் பொழிஞ்சிங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதனுடைய சார் வரணும். அப்படி ஸ்பூன் கணக்கு வேண்டாம்னா ஒரு 10 சொட்டாவது நம்ம பில்லரில் எடுத்தோம்னா 10 சொட்டு 12 சொட்டுக்கு அந்த சார் வரணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 10 சொட்டு மினிமம் 10 சொட்டாவது இருக்கணும். அந்த மாதிரி அந்த சாரை அதாவது வெங்காய சின்ன வெங்காய சாரை எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் நல்லெண்ணையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதாவது வெங்காய சாரில் பாதின்னு வச்சுக்கோங்க. இது 10 சொட்டுனா அது 5 சொட்டு அந்த மாதிரி, அதாவது நல்லெண்ணெயை வந்து பில்லரால் எடுத்தால் 5 சொட்டுக்கு வர மாதிரி அதை எடுத்து அதோட போட்டுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றாக்கி நல்ல கை ஒரு விரலாலையும் மிக்ஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ஸ்பூனாலையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு முடித்த பிறகு வாயெல்லாம் க்ளீன் பண்ணின பிறகு சுத்தம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு, ஏன்னா இது நீங்கள் இப்போ தடவிக்கணும் அந்த இடத்துல, அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டுடுங்க. ஏன்னா இதை தடவிட்டு அவசரப்படக்கூடாது. அதனால் நீங்கள் என்னென்னலாம் வாயில் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணின பிறகு இதை வந்து அந்த இடத்துல ஈரெல்லாம் கொழுத்துட்டுருக்கு பார்த்திங்களா, ஈர் கொழுத்துட்ருக்கு அல்லது அந்த பல்லுக்கு கீழே நமக்கு புண்ணு இருக்க மாதிரி, சில பேருக்கு கீரல் போட்ட மாதிரி புண்ணு வந்திருக்கும், அந்த தாடைக்கும் உள்பக்கம் இருக்கிற அந்த பல்லுக்கு கீழே இருக்கிற ஈருக்கும் கூட புண்ணு வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்க, அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இதை கையால் விரலால் தொட்டு தொட்டு வைக்கலாம் அல்லது காட்டனில் தொட்டுண்டு அதை தொட்டு அங்கே வைக்கலாம். ஆனால் காட்டனில் தொடும்போது சப்போஸ் அந்த காட்டன் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்ததுன்னா அந்த புண்ணில் ஒட்டின்னுனா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்படி புண்ணில் அது ஒட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் விரலாலேயே வச்சுடுங்கன்னு சொல்கிறேன். எது உங்களுக்கு முடியுமோ எதை கிளியராக கேர்ஃபுல்லாக செய்வீங்களோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. மொத்தத்தில் நம்ம ஜாக்கிரதையாக அதை செஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த இடத்துல அந்த தொட்டு தொட்டு வைங்க. அப்படி தொட்டு தொட்டு வச்சுட்டு வாயை நல்லா இறுக்கி மூடிக்கோங்க. மூடிண்டு ஒரு 10-15 நிமிஷம் கூட 1/2 மணி நேரம் கூட உங்களால் முடியும்னா வாயை திறக்காமல் அமைதியாக வாயை மூடின மாதிரியே வச்சுட்டு இருங்க. அப்போ முதல்ல மட்டும் கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிச்சல் அடங்கிடும். அதுக்கு பிறகு அதை வாயை நல்லா கொப்பளிச்சுண்டு உங்களுக்கு எச்சலும் ஊறியிருக்கும், அந்த மாதிரி எச்சல் ஊறினதையும் வாயில் அப்படியே வாயில் அந்த எச்சலை வச்சு கொப்பளிச்சுட்டு அதுக்கு பிறகு துப்பிடுங்க. துப்பிட்டு நீங்கள் சாதாரணமாக வாய் தண்ணியை வச்சு கொப்பளிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது கொஞ்சம் வெதவெதப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்லது தான். அந்த மாதிரி வெதவெதப்பு தண்ணியை வச்சு வாயில் கொப்பளிக்கும் போது கொஞ்சம் அதில் கல் உப்பை போட்டுன்ட்டு அதை கலக்கிட்டு அந்த உப்பு தண்ணியை வாயில் போட்டு நல்லா பண்ணி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு துப்புங்க. அப்படி துப்பும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வாயில் பல்லுக்கு பக்கத்தில் வந்த சீழ்ப்புழையிற
இருக்கிறது, அந்த கொழுத்துன்னு இருக்கிறது, இதெல்லாம் சரியாகி கொலகொலன்னு முதல்ல ரெண்டு நாளில் கொலகொலன் ஆகும். அதுக்கு பிறகுலாம் தானாகவே படிஞ்சு சாதாரண ஈர் மாதிரி, உங்களுக்கு எப்பவும் இருக்கிற ஈர் மாதிரியே நல்லாவே கிளியராக வந்துடும். அப்புறம் பல்வலியும் இருக்காது. இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் அந்த வலியெல்லாம் இருக்காது. ஆனால் ஒன்ஸ் ஓட்டை விழுந்துருத்துனா அந்த பல் தண்டந்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களால் பொறுக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைனா டாக்டர்கிட்ட போய் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. இல்லைனா அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அப்படி பண்ணணும். அப்படி ரெண்டில் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைனா இந்த பல் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். சொத்தை விழுந்துட்டா சொல்கிறேன், விழாத்துக்கு முன்னால் ஈர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் நான் சொல்கிறதே சரியாயிடும், நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த பல்லில் கருப்பு விழுந்து, அந்த கருப்பு விழுந்தாலும் இதை செஞ்சால் சரியாகும், ஆனால் ஓட்டையே விழுந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாதது, பேஸ்மெண்ட்டே ஆழிடுத்துன்னு அர்த்தம். அப்போ ஒன்றுத்துக்குமே ரெஞ்சலை. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.